ஜெயா டிவியின் மதிப்புமிக்க அன்பர்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் வாழ்க்கையிலேயே ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்பிக்கை நம்பிக்கைனா என்ன அப்படின்னு கேட்டோம்னா நம்பிக்கை என்பது வலிமை நம்பிக்கை என்பது வலிமை எனக்கு குஷ்டி தெரியும் சிலம்பு கம்பு எடுத்து சுற்றுறதுக்கு தெரியும் வர்மக்கலை தெரியும் இதெல்லாம் எனக்கு தெரியும் ஃபிஸியோ தெரப்பி தெரியும் இவ்வளவும் தெரியும் இதுக்கு மேலே இன்னும் ஒன்று வேணும்னர் நம்பிக்கை எனக்கு ஃபிசியோ தெரப்பி தெரியும் அவருக்கு இருக்கிற அந்த வழியை சரியானபடி ஃபிசியோதெரப்பி செஞ்சோம்னா அந்த தசைப்பிடிப்பு போயிடும்ங்கிறது எனக்கு தெரியும் நம்பி நான் அதில் ஈடுபடணும் அதுக்கு தான் நம்பிக்கைன்னு பேர் இதை என்னால் செய்ய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை ஒருத்தருக்கு வந்துட்டுதுன்னா அதுவே ஒரு பலம் இதுக்கு முந்தி இருக்கிற பலத்தோடு நாலு கார் ஒருத்தங்கிட்ட இருக்குன்னா நம்பிக்கை என்பது அஞ்சாவது கார் நாலு பையன்க எனக்கு இருக்கான் எல்லா மகா கட்டிக்காரன் அப்படின்னா அதை விட இன்னும் ஒரு வலிமை பிள்ளைங்க இருக்கிறது எனக்கு ஒரு வலிமை அதை விட பெரிய வலிமை தெரியுமா என்கிட்ட உள்ள நம்பிக்கை இந்த நாலு பேருமே என்னை காப்பாற்றாவிட்டாலும் கூட என்னால் வாழ முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பாருங்க அதுக்கு பேர் தான் நம்பிக்கை அந்த நம்பிக்கை இருந்தால்தான் வாழ்க்கையிலே முன்னேற முடியும் நான் ஒன்று சொல்கிறேன் ஒரு பையன் கேட்குறான் கடல் இருக்குல்லடா கடல் வங்காள கூட கடல் ஆமாம் இருக்கு அதை தாண்ட முடியுமா யாராலேயாச்சும் அதே பூரா தாண்ட முடியும் கடலை எப்படி தாண்ட முடியும் அப்படிங்கிறான் ஏடா ஒன்றால் முடியாது என்னால் முடியாது உங்கள் அப்பா வாழ முடியாது எங்கள் அப்பா வாழ முடியாது உங்கள் தா ஒருத்தராலையும் முடியாது ஆனால் எங்கள் வாத்தியாரால் முடியும்டான்னா எப்படி நான் வாத்தியாரால் முடியும் எங்கள் வாத்தியாரால் முடியாதது எதுவுமே இல்லைடாண்ணா வாத்தியார் மேலே அவன் வச்சுருக்கிற நம்பிக்கை குரு நம்பிக்கை குரு மேலே அவன் வச்சுருக்கிற நம்பிக்கை என்ன பண்ணுது எங்கள் குருவால் கடலை கூட தாண்ட முடியும்னு சொல்ல வைக்கிது அவனை அந்த நம்பிக்கை வாத்தியார் சொல்கிறது பூராவையும் கேட்டுக்க சொல்லும் கேட்டதை நம்ப சொல்லும் நம்பினதை பின்பற்ற சொல்லும் வாழ்க்கை நல்லாயிருக்கும் தான் குரு பக்தின்னு இதுக்கு பேர் வச்சான் நம்ம ஒன்று பார்த்தோம்னா தெரியும் இந்த இதில் என்ன சொல்லுவான் இந்த நம்பிக்கை எப்படின்னு எங்கள் எனக்கு தெரிஞ்ச ஒரு கம்பவுண்டர் ஒருத்தர் அவர் என்ன செய்வாருங்க இந்த சின்ன சின்ன வைத்தியங்கள்லாம் பண்ணுவார் டாக்டர் கற்றுக்கிட்டு சிலதெல்லாம் செய்வார் இந்த காலத்திலலாம் செஞ்சோம்னா என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா இது வந்து போலி டாக்டர்னு சொல்லிடுவான் போட்டு உள்ளே ஜெயிலில் தள்ளிவிடுவான் அவர் அந்த காலத்தில் என்ன செய்வார்னால் ஜூரம் அது இது இப்படி இப்படி இருந்தாக்கா வைத்தியம் பண்ணுவார் ஒரு வீட்டில் எங்கள் நாகூருக்கு பக்கத்தில் முட்டம்னு ஒரு ஊர் அது இப்போ வேறு மாதிரி இருக்குன்னு வைங்க அந்த ஊரில் ஒரு அம்மாவுக்கு பிரசவ வழி அந்த பொண்ணை ஆஸ்பத்திரிக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு பார்க்குறாங்க ஆஸ்பத்திரின்னால் நான் வர முடியாது அப்படிங்குது நான் இங்கே இருந்து செத்தாலும் சாவினை தவிர ஆஸ்பத்திரிக்கு வர மாட்டேன் அப்படின்னு அது சொல்லுது என்ன பண்ணுறதுன்னு தெரியல வீட்டிலேயே வச்சு பார்க்குறாங்க காலையில் வலி தாங்க முடியாமல் துடிக்குது காலையில் ஆச்சு மத்தியானம் ஆச்சு சாயந்தரம் ஆச்சு ராத்திரி ஆச்சு பிரசவமும் ஆக மாட்டேங்குது அந்த பொண்ணுக்கு வலியும் தாங்கலை என்ன ஆகுமோ தெரியலையேன்னு நினைக்கிறாங்க ஒருத்தர் சொன்னார் நம்ம கம்பவுண்டர் இருக்கிறாரு அவர் ஒரு ஊசி போட்டார்னா குழந்தை குழந்த ஈஸியாக பிறக்கும்னு சொல்லுவாங்க அவரை கூப்பிட்டு நாகூருக்கும் அந்த ஊருக்கும் மூணு கிலோமீட்டர் தூரம் இருக்குது அவங்க ஒடியாது சொல்கிறாங்க இவர்கிட்ட இந்த கம்பவுண்டர் என்ன பண்ணார் எடுத்துக்கிட்டு ச பிரசவம் ஆகிறதுக்குன்னு உள்ள அந்த ஊசி மருந்தையும் அது கலக்கிறதுக்கு உள்ள டிஸ்டில் வாட்டரையும் ரெண்டையும் எடுத்துக்கிட்டே இங்கேருந்து போகிறார் போய் இறங்குறார் கால் தடுமாறி மடியில் கட்டி இருந்த மருந்து கீழே விழுந்து உடஞ்சி போச்சு இது அந்த கம்பவுண்டரே என்கிட்ட சொல்கிறார் கால் தடுக்கிச்சு மருந்து விழுந்து உடஞ்சி போச்சு டிஜிட்டல் வாட்டர் மட்டும்தான் மிச்சம் இருக்கு இப்போ அவர் புத்திசாலித்தனமாக ஒன்று நினச்சார் இப்போ போய் மருந்து போயிட்டுதுன்னு சொன்னோம்னா அவங்க எல்லாருக்கும் ஏமாற்றமாக இருக்கும் என்னடா இவ்வளவு தூரம் கொண்டு கொண்டோம் இந்த ஆளை இந்த குழந்தை மருந்தை உடைச்சிட்டானேன்னு சொல்லிட்டு நம்ம மேலே வருத்தப்படுவாங்க வேண்டாம் அப்படின்ட்டு விறுவர்னு உள்ளட போனார் இருமா இருமா எல்லாம் சரியாக போயிடும் அப்படி இருந்த டிஸ்டல் வாட்டரை எடுத்து ஊசியில் போட்டு விட்டார் சார் அவர் வெளியில் வர்றார் உள்ள குழந்த பிறந்த சத்தம் கேட்குது சார் இதுக்கு என்ன பேர் அவர் கம்பவுண்டர் தான் அவர் பெரிய வைத்தியர் இல்லை அவர் போட்டது மருந்தே இல்லை டிஜிட்டல் வாட்டரை தான் போட்டார் ஆனால் பாருங்கள் குழந்தை பிறந்துடுச்ச என்ன தெரியுமா நம்பிக்கை அந்த பொண்ணுக்கு இவர் மேலே நம்பிக்கை இந்த கம்பவுண்டர் வந்து ஊசி போட்டார் இனிமேல் நமக்கு சௌரியமாக போயிடும்னு அது நம்பிச்சில்ல பிறந்துட்டு ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு அருமையான நிகழ்ச்சி சொல்கிறார் நம்பிக்கை வேணுங்கிறதுக்கு கங்கை கரை ஓரமாக ஒரு சாமியார் இருக்கார் சாமியார் அவர் இது எல்லாத்தையும் துறந்தவர் ஆனால் அவருக்கு காலையில் அஞ்சு மணிக்கு பெட் காஃபி சாப்பிட்டாகணும் அதை மட்டும் துறக்க முடியல அவரால் சரியாக நாலரை மணிக்கெல்லாம் ஒரு அம்மா பால்கார அம்மா வந்து அவருக்கு பால் கொடுக்கும் அதை காப்பி போட்டு அவர் குடிச்சிருவார் அப்புறம் அவர் த தவங்கள் அதை இது தியானம் அதெல்லாம் ஆரம்பிப்பார் ஒரு நாள் கங்கையில் பெரும் வெள்ளம் அந்த அம்மா அதில் இறங்கி தான் குறுக்க வரணும் வெள்ளம் முடியல எட்டி போய் பாலத்து வழியாக வர்றதுக்கு ரெண்டு மூணு கிலோமீட்டர் தூரமாக போயிட்டு வந்தது ஒரு மணி நேரம் கூட ஆகிட்டு காலைல ஏழு மணிக்கு தான் வந்துச்சு ஏன் இவ்வளவு நேரம்னு கேட்டார் வெள்ளம் வந்துட்டு சாமி என்னால் இதில் குறுக்கை இறங்கி வர முடியல அந்த பாலத்துக்கு போயிட்டு வர்றதுக்கு நேரம் ஆயிட்டு அதனால் மன்னிச்சுங்க சாமி அப்படின்னு வெள்ளம் வந்தால் என்ன ஒரே வழி தானே உனக்கு ஓம் சிவாய நம்ம அப்படின்னு சொல்லிட்டு இறங்கினா வெள்ளம் உனக்கு வழி கொடுக்குமே வந்து விடலாமே அப்படியா சாமி எனக்கு தெரியாதுங்களே எனக்கு தெரியாதுங்களே எனது தெரிஞ்சுக்க இன்றையிலேருந்து அப்படின்னு சொன்னார் மறுநாள் இதை விட அதிக வெள்ளம் ஆனால் அந்த அம்மா சரியாக நாலரை மணிக்கெல்லாம் கொண்டு வந்து பால் கொடுத்துருச்சு வெள்ளம் எங்களுக்கு குடிச்ச வரைக்கும் வந்துடுச்சு நீ எப்படி இப்படி கரெக்டாக வந்தேன்னார் ஐயா நீங்கள் தான் சொல்லி கொடுத்தீங்க நேற்றுக்கு மந்திரம் ஓம் நமசிவாய நமன்னு அதை நான் சொன்னேன் வந்துட்டேன்னு இப்போ இவர் நினைக்கிறார் சாமியார் நேற்றுக்கு நம்ம சும்மா சொன்னோம் இவர் நம்மளே ஏமாத்துறா அப்படின்ட்டு என்ன நீ என்னையே நீ ஏமாத்திரியா நமசிவாய நம்ம சொன்னாக்கா நீங்கள் தானே சாமி நேத்தி சொன்னீங்க நான் அதை சொன்னேன் வந்துட்டேன்னா எங்கே இப்போ நீ போனார் மறுபடியும் போனா ஓம் நமசிவாய நமன்ட்டு போனால் வழி விட்டுது அவள் இறங்கி போயிட்டா இப்போ சாமியார் அதே மாதிரி ஓம் நமசிவாய நமன்னு சொல்லிக்கிட்டு இறங்கினார் அவள் ஆற்று வெள்ளம் அவரை அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு என்ன தெரியுது இதில் நம்பிக்கையோடு அவள் சொன்னாள் வெற்றி அடைந்தாள் இவர் நம்பிக்கை இல்லாமல் சொன்னார் ஆற்றோடு போயிட்டார் நன்றி வணக்கம்